ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரியவந்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் முக்கிய அதிகாரிகளுக்கு இடையில் இன்று மாலை நடைபெற்ற முக்கிய கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தேர்தல் முடிவுகள் மொத்தமாக வெளியானதன் பின்னர் தேவை ஏற்பட்டால் மாத்திரம் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருதரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் ஞாயிறு மாலை தொடக்கம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை முதற்கட்டமாக ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சாத்தியம் இருப்பதாக மேலதிக தகவல்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. Hey everyone, welcome back to Hashig Views channel. If you enjoyed this video, don't forget to click subscribe if you want more Sri Lanka latest news, world news, travel, trending news, vlog video, Tamil cinema news, daily updates. பென்சில் பயன்படுத்தி வாக்களிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகளும் செல்லுபடியாகும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதில் மேலும் சில வாக்களிப்பு நிலையங்களில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க பேனாவுக்கு பதிலாக பென்சில்கள் பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதன்படி குறித்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு கார்பன் பேனாவை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் கார்பன் பேனாவுக்கு பதிலாக பென்சில் பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகளும் செல்லுபடியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.